தொடர்ந்து கொரோனா நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டவர்கள் ஐம்பது சதவிகித மக்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எதிரான அதாவது உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க நிச்சயமாகவே அப்படி பண்ண முடியுமா அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள்னால உடல்ல எந்த பக்க விளைவும் ஏற்படாதா அதாவது நோய் தொற்று அப்படின்ட்டு நோய் தொற்று பெரும்பாலான வைரஸ்க்கு வந்து ஆன்டி வைரஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இது வந்து இந்த நாவல் கொரோனா வைரஸ் இது இப்போ ஒரு மூணு நாலு மாதங்களாக தான் இருக்குது புது வைரஸ்னால் இதுக்கு எந்த விதமான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆராய்ச்சிகள் எல்லாம் போயிட்டுருக்கு நிறைய ட்ரையல்ஸில் இந்த மருந்து கொடுக்கலாம் அந்த மருந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த கிருமியினுடைய தன்மை வந்து கம்மியாகுது கிருமி வந்து கொல்லப்படுது அதனால் அந்த நோய் தாக்கம் வந்து கம்மியாகுது அதனால் நோயிலேருந்து விடுபடுறாங்க அப்படின்ட்டு நமக்கு இது வரைக்கும் நம்ம அந்த ஆராய்ச்சிகள் முடிவுகள் தெரியுது அதன் அடிப்படையில் இப்போ ட்ரீட்மெண்ட் மருந்து கொடுத்து கொடுக்கறோம் ஒரு சில மருந்துகளையும் சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம செக் பண்ணிவிட்டு மருந்து கொடுக்குறோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கொரோனா நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பு மருந்தாகவும் இல்லை ட்ரீட்மெண்ட்டாகவும் நாங்கள் வந்து ஹைட்ராக்சிக் குளோரோக்கை மருந்துகளை வந்து மருத்துவ ஆலோசனை பேரில் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அது கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் லைன் டெஸ்ட்லாம் பண்ணுவோம் பிளட் டெஸ்ட் எடுப்போம் இசிஜி எடுப்போம் அதில் நாமளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அந்த நோயின் தன்மையை நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவோம் திருப்பியும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஒரு நாளுக்கு அப்புறமா திருப்பி நாங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு இசிஜியும் எடுத்து பார்ப்போம் இசிஜி சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா இதை வரைவு படம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம் பார்க்கும்போது அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடிப்போம் அது எதாவது சைட் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மெடிசன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு வேண்டிய ஆண்டிடோட் மருந்து ஏதாவது கொடுப்போம் இது வந்து நான் இப்போ கொரோனா வைரஸ் நோய்த்திட்டு பார்த்திங்கன்னா சிம்டமேட்டிக் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் வந்து பைப்லைன்ஸ்ல நிறைய ட்ரக்ஸ் வந்துட்டு இருக்கு ட்ரை வந்துகிட்டு இருக்குது நம்ம ஹெச்ஐவி மாதிரி பன்றிக் காய்ச்சல் மாதிரி அதெல்லாம் வைரஸ் தான் அதுக்கெல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் மருந்து இருக்குது இப்போ பன்றிக் காய்ச்சல் ஹச் ஒன் என் ஒன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒசல்டாமா வீர் அப்படிங்கிற மருந்து அஞ்சு நாள் எடுத்தாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் அதுக்கு தடுப்பூசிகள்லாம் இருக்குது நம்ம பண்ணிக்காச்சு ஹச்ஓன் என்னவனுக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்து இப்போ புது வைரஸ்னால இந்த தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகள் எல்லாமே பைப்லைன் ரிசர்ச் எல்லாம் போய்ட்டுருக்கு மிக விரைவில் வந்து அந்த மருந்துகள்லாம் வந்துடும் உங்களுக்கு அதில் சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி தான் மருந்து கொடுப்போம் அதனால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது நிச்சயமாக அதே போல் இந்தியாவில் வந்து கோடைக்காலம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த வைரஸ் அதிகமாக பரவாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது அதை பற்றி ஆமாம் பொது பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் நோய் தொற்றானது மழை காலங்களில் குளிர் காலங்களில் வந்து இந்த பன்றிக் காய்ச்சல் மற்ற ஃப்ளூ வைரஸ்லாம் நிறைய வரும் அதிகமாக இருக்கும் இந்த மழை இந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த தட்ட நிலையின் காரணமாக வந்து அந்த மாதிரி கோல்டு வைரஸ் அது சளிபிடிக்கக்கூடிய வைரஸ் வந்து அதிகமாக வராது இந்த காலத்தில் நம்ம வந்து பொதுவாக நம்ம இந்தியாவில் என்ன இந்த தட்டவொப்பு நிலையில் இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா அம்மா காய்ச்சல் வரும் சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி அம்மா காய்ச்சல் வரும் அவங்களுக்கு ஃபீவர் வலி ஸ்கின்ல ரேஷ்ரஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு நம்ம பார்த்த உடனே நம்ம கிளீனாக தெரியும் இது வந்து அம்மா காய்ச்சல் இது வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு தெரியும் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் மே ஜூனில் வந்து அம்ம காய்ச்சல் அதிகமாக வரலாம் ஆனால் அதுக்கெல்லாம் தடுப்பூசி இருக்குது அதுக்கெல்லாம் மருந்துகள்லாம் இருக்குது அதை பற்றி ஒன்றும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை பட் இது வந்து இந்த வைரஸ் அப்படின்னாலே பொதுவாக அதிகமாக தாக்குற வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சீசன் மழை காலங்களில் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு நாலு மாதங்கள் தான் அதிகமாக வந்து கோல்டு வைரஸ் வரும் இந்த காலங்களில் வந்து அம்ம காய்ச்சல் போன்ற வைரஸ்னு ஒத்துவிடலாம் அம்ம காய்ச்சலும் வந்து ஓரளவுக்கு அதிகமாகிச்சுன்னா நிமோனியா ரெஸ்பிட்ரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி அவங்களுக்கு நிமோனியா நுரையில் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஆனால் அந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் இப்போ தடுப்பு மருந்துகள் இருக்குது நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது ஆன்டி வைரல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அதனால் வந்து வைரஸ் ட்ரீட்மெண்ட் பொறுத்த மட்டும் ரொம்ப நமக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது பாதுகாப்பாக இருந்தாலே போதுமானது அந்த அம்மா காய்ச்சலுக்கும் அதே மாதிரி தான் அதுக்கும் வந்து ஒரு செவன் டேஸ் மெடிசன்ஸ் ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அவங்க தனி அறையில் இருக்கணும் ஏன்னா ஸ்கின் மூலமாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கணும் இதே மாதிரி தான் எந்த ஒரு நோய் தொற்றுமையும் தொற்று வியாதிங்கிறது ஒருத்தர் வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இருப்பதற்காக நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுத்தமான ஒரு அறை கொடுக்கணும் அவங்களுக்கு சுகாதாரமான நல்ல ஒரு சத்துள்ள உணவுகள் கொடுக்கணும் இது எல்லாமே நார்மலாக நம்ம எல்லாமே ரெகுலராக பண்ணுறதாங்க நிச்சயமாக